ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் பல கட்டங்களாக நடந்துகிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல்கள்லாம் நடக்க துவங்கி இருக்கிறது. பாஜக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதம் மாற்றி திருமணம் செய்தால், அதாவது திருமணத்துக்காக மதம் மாறினா உங்களுக்கு வந்து 10 வருஷம் ஜெயிலு, இந்த திட்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க, தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாஜக ஆளும் பல மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. யாராவது கட்டாயமாக மதம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கர்நாடகாவில் கொண்டு வந்திருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்திருக்காங்க, இப்படி பாஜகவாலும் பல மாநிலங்களில் கொண்டு வந்திருக்காங்க. தற்பொழுது ஒரு தேர்தல் அறிக்கையில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சமீபத்தில் நீங்கள் வந்து மதம் மாறி கல்யாணம் பண்ணிங்கன்னா, கல்யாணத்துக்காக மதம் மாறுவாங்க நிறைய பேர், அந்த மாதிரி மாறினீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் ஜெயிலுங்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்தியா முழுவதும் நடந்துகிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டில் நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இந்து பெண்கள் மாற்று மதத்தவர்களை, கிறிஸ்தவர்களை நம்பி, இஸ்லாமியர்களை நம்பி ஏமாந்து போய் இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறியிருக்காங்க. நிறைய இந்து பெண்கள் இதனால் சீரழிஞ்சிருக்காங்க, பல குடும்பங்கள் சீரழிந்திருக்குது. இதற்கு வந்து ஆதாரம் நிறையவே இருக்குது. நாம் வந்து கிறிஸ்தவ மதத்தையோ இஸ்லாமிய மதத்தையோ குறை சொல்கிறதுக்காக இந்த பதிவை போடலை. இது வந்து நடந்த நிறைய உண்மைகள் இருக்குது, அந்த உண்மைகளை தான் நாம் இப்போது வெளியே கொண்டு வரோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. மதம் மாறி திருமணம் செய்கிறதுனால இஸ்லாமிய மதத்திலும் பல பிரச்சனைகள் இருக்குது, அவங்க குடும்பத்துலேயும் பிரச்சனை ஏற்படுது, கிறிஸ்தவ மதத்துலேயும் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுது, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்துலேயும் பிரச்சனை ஏற்படுது. இப்போது இந்து பெண்கள் நிறைய பேர் காதலித்து வேறு மதத்துக்கு மாறினவங்களும் இருக்காங்க, இந்து மதத்தை சேர்ந்த ஆண்களும் வேறு மத பெண்ணை காதலித்து அவங்களுக்காக மதம் மாறினவங்க இருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 99% இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஒருபோதும் இந்து மதத்துக்கு மாறியது இல்லை. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில், இந்த மதம் மாறி திருமணம் செய்யக்கூடிய இந்த விவகாரத்தில் அதிகமாக பாதிக்கப்படுவது இந்து மதம் தான். இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் அவங்க தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போது ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்குன்னு வைங்களேன், இந்துவில் ஒரு பையன் இருக்கான், ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த முஸ்லீம் பொண்ணு என்ன சொல்லும், நீ எங்கள் மதத்துக்கு வந்துட்டு அப்போ தான் நான் அவங்கள உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும். அதே போல் இந்து மதத்தை சேர்ந்த பையனை என்ன பண்ணுவான், அந்த பொண்ணுக்காக முஸ்லீமாக மாறிடுவான். இப்போது முஸ்லீம் மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னு வைங்க, அந்த பையன் என்ன சொல்லுவான், நீ என் மதத்துக்கு வந்துடு அப்படின்னா தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவாங்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம இந்து மதத்தை சேர்ந்த பெண்களும் முஸ்லீம் மதத்துக்கு மாறுறாங்க. அதே போல தான் கிறிஸ்தவர்களும், கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் இந்துக்களாக மாறி யாரையும் திருமணம் செஞ்சுக்கிறது இல்லை. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் கிறிஸ்தவர்கள் காதலிக்கிறார்கள், அவங்களோட மதத்துக்கு இவங்கள இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது. இது வந்து எல்லா மதத்துக்கும் ஆபத்தை விளைவிக்கும். அதே போல் மற்ற மாநிலங்களில், தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கா என்னன்னு தெரியல, மற்ற மாநிலங்களில் நிறைய இடங்களில் இஸ்லாமிய பெண்கள் இந்து மதத்தை சேர்ந்த ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க இந்து மதத்துக்கும் மாறுறாங்க. இதனால் அவங்களுடைய குடும்பத்திலையும் பிரச்சனை ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு ஒரு மதத்திலையும் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இது ஒரு மத பிரச்சனையாகவும் மத கலவரமாகவும் பல இடங்களில் நடந்திருக்கு சரிங்களா. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது. அவங்கவுங்க அவங்கவுங்க மதத்தில் இருக்கணும், இந்துக்கள் இந்து மதத்தில் இருக்கணும், நீங்கள் இந்துவாக இருங்க, கிறிஸ்தவர்கள் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்க, கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுங்கள், முஸ்லீம்கள் நீங்கள் முஸ்லீமாக இருங்க, முஸ்லீம் மதத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதைத்தான் பாஜக சொல்கிறது. இதனால் தான் மதம் மாறி யாரும் திருமணம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சிங்கன்னா அது மத கலவரத்தை உருவாக்குகிறது, இதனால் பல கலவரங்கள், பல பிரச்சனைகள், தேவையில்லாத வழக்குகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுனால தான் மதம் மாறி திருமணம் செய்வதை மத்திய அரசாங்கம் தடுப்பது போல ஒரு திட்டத்தை நாங்கள் ஃபியூச்சரில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சமீபத்தில் உத்தரப்பிரதேச தேர்தல் அறிக்கையில் பாஜக கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்தியா முழுவதும் இதை கொண்டு வந்தால் ரொம்ப நல்லது தாங்க. எல்லா மதத்துக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். யாரும் வந்து ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு போவேணாம். நிறைய இஸ்லாமியர்களும் வந்து நிறைய பேர் புலம்புறாங்க, எங்கள் மதத்தை சேர்ந்த பல பெண்கள் மாற்று மதத்தவர்களை காதலிக்கிறாங்க, இதனால் எங்களுடைய மதம் அழிந்து வருது அப்படின்னு இஸ்லாமியர்களும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃப்யூச்சரில் வரவே கூடாது. அதே போல் இந்த கலப்பு திருமணம் என்ற பெயரில் கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய வேலையை வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நாத்திகவாதிகள், அதுவும் தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கம் குறிப்பாக திமுக வந்து இதெல்லாம் ஆதரிக்குது. தேர்தல் அறிக்கையில் கூட திமுக சொல்கிறாங்க, கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 60,000 பணம், 1 பவுன் நகை அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திமுக இந்த மாதிரி கலப்பு திருமணத்திற்கு ஆதரவாக பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இன்றைக்கி நாட்டில் ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ மிகப்பெரிய அளவில் கலவரங்களோ வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த கலப்பு திருமணம் என்ற விஷயம்தான். திமுக ஆதரித்து பேசக்கூடிய, திராவிட ஆதரவாளர்கள் ஆதரித்து பேசக்கூடிய இந்த கலப்பு திருமணம் என்பது ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்குள்ளேயும் நடக்குது, ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்குள்ளேயும் நடக்குது. இதனால் ஜாதி கலவரங்களும் மத கலவரங்களும் ஏற்படுகிறது. இப்போது இந்த மாதிரியான ஜாதி பிரச்சனைகள் மத பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னா ஒரு சமூகத்தில் இருக்கவங்க இன்னொரு சமூகத்தில் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதையும் முதல்ல தடுக்கணும்.
இந்த மாதிரி தடுத்துட்டோம் அப்படின்னாவே ஜாதி பிரச்சனையே வராது, ஜாதி கலவரமே வராது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் நிறைய கலவரங்கள் உருவாகியிருக்கு. அந்த கலவரங்கள்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா காதலில் தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த காதல் இவங்க வந்து நீங்கள் லவ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோன்னா ஏன் நடக்க போகுது? அப்போ அதற்கு முன்னாலெல்லாம் வந்து ஜாதி கலவரங்கள் நடக்கலை. பெரும்பாலும் இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்திலலாம் எங்கேயுமே ஜாதி கலவரங்கள் நடக்கலை. ஒவ்வொருத்தரும் தனித்தனி சமூகமாக வாழ்ந்தாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள சண்டை இல்லை. காரணம் என்னென்னா அந்த கலப்பு திருமணம் என்பது அந்த காலத்திலலாம் நடக்கலை, யாரும் வந்து தூண்டி விடலை. நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பவுன் நகத்துறேன், ரெண்டு பவுன் நகத்துறேன், இந்த மாதிரி கலப்பு கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு வந்து புரட்சி பெண்ணு பட்டம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சியையும் பேசலை. ஆனால் இன்றைக்கி திமுக, அதாவது இந்த திமுக, அதே போல் இந்த திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இந்த பெரியாரை முன்னிறுத்தி, ஈவேராவை முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய அத்தனை இயக்கங்களுமே கலப்பு திருமணம், கலப்பு கல்யாணம், சமத்துவம் அப்படிங்கிற பேரில் பல குடும்பங்களை சீரழித்து வருகிறார்கள். இந்த கலப்பு திருமணம் அப்படிங்கிறது பல மதங்களுக்குள்ளேயும் பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. இதனால் மதம் மாறி திருமணம் செய்தால், மதம் மாற்றுவதற்காக திருமணம் செய்தால் 10 வருஷம் ஜெயிலுன்னு பாஜக திட்டம் கொண்டு வருவதை அறிவிச்சிருக்காங்கல்ல, அதே போல் இந்தியா முழுவதும் கொண்டு வாங்க. பல சமூகங்களுக்கு இடையேவும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது, இதனால் சமூகத்தினிடையே கலவரங்கள் வருது, ஜாதி கலவரங்கள் வருது, இதனால் அதற்கும் தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லது, தமிழ்நாடு அமைதியாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்கிறதே இந்த கல்யாணம், காதல், இதை வச்சு தாங்க. இதை வச்சு ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி அதை வச்சு ஓட்டு வங்கியாக மாற்றுறாங்க. தலித் ஓட்டு வங்கியை வாங்குறாங்க, மற்ற சமூகத்தினருடைய ஓட்டு வங்கியை வாங்குறாங்க. இதற்காக மேடை தோறும் நீ இவனை இழுத்துட்டு ஓடு, நீ வந்து அந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடு, இந்த ஜாதி பொண்ணை இழுத்துட்டு ஓடு, அந்த ஜாதி பொண்ணை இழுத்துட்டு ஓடுன்னு இளைஞர்களை தூண்டி விடுறாங்க. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதையெல்லாம் சரி பண்ணணும், இதையெல்லாம் பாஜக அரசு சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக செய்யக்கூடிய கேவலமான அரசியல். ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலேயே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் மூலமாக அனுப்பிட்டாங்க, உச்சநீதிமன்றம் நிராகரித்து திரும்ப அனுப்பிட்டாங்க. தற்பொழுது மீண்டும் திமுக இவங்க வந்து சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானம் போட்டு தற்போது இருக்கக்கூடிய ஆளுநருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ஆளுநரும் திருப்பி அனுப்பிட்டார். மறுபடியும் எதற்காக திமுக அந்த நீட்டை பற்றி இப்போ பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முக்கியமான காரணம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இப்போ வரப்போகுது. பிப்ரவரி 19 இந்த உள்ளாட்சி தேர்தல் வருது இல்லையா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் எப்படியாவது ஓட்டு வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், நீட்டை கையில் எடுப்போம். தேவையில்லாமல் இவ்வளோ நாளாக திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, 9 மாதம் ஆயிடுச்சு. இந்த 9 மாதத்தில் எதையுமே செய்யாமல் திடீர்னு இப்போ எலெக்ஷன் டைமில் நீட்டை இவங்க கையில் எடுப்பதற்கு காரணம் ஓட்டு வாங்கணும் எப்படியாவது. இப்போ இந்த நீட் விவகாரத்தை வச்சு ஆளுநர் பதவி விலகணும் அப்படின்றாங்க. ஆளுநர் எதற்காக பதவி விலக வேண்டும்? இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தனியார் கல்லூரி முதலைகள், முதலாளிகள் என்ற பெயரில் முதலைகள் இருக்காங்க இல்லையா, பணத்தை கோடிக்கணக்கில் விழுங்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி முதலாளிகள், இந்த முதலாளிகளுக்காக திமுக நீட்டை எதிர்க்கிறது, ஆளுநரை பதவி விலக சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி திமுக நீட்டை எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணமே இந்த தனியார் கல்லூரி முதலாளிகள் தூண்டுதலின் பெயரில் தான் செய்கிறாங்க. இப்போ நீட் இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு டாக்டர் சீட்டு 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, 4 கோடி, 5 கோடி, 6 கோடி, 10 கோடி அப்படின்னு போகும். இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் மதன் ஒருத்தர் இருந்தார், இந்த டாக்டர் சீட்டுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு டாக்டர் சீட்டு கொடுக்குறாருன்னு ஒரு கேஸே நடந்துச்சு, அவர் மேலே அவரை கைதெல்லாம் பண்ணாங்க. இதே மாதிரி எத்தனை தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பணம் வாங்கிட்டு டாக்டர் சீட்டு கொடுத்துருப்பாங்க. நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னால் அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் டாக்டர் ஆனாங்க, இன்றைக்கி நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் எத்தனை அரசு பள்ளி மாணவர்களுக்கு டாக்டர் சீட்டு கிடச்சிருக்கு. ப்ளஸ் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும், நீங்கள் நீட் தேர்வு எழுதுறதுக்கு எலிஜிபிள். எந்த ஒரு கோச்சிங் சென்டரும் போகாமலேயே நீட் தேர்வில் பாஸ் பண்ண ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க, நிறைய மாணவர்கள் இருக்காங்க. நீட் கோச்சிங்கே போகாமல் வீட்டிலேருந்து படித்து டாக்டர் நீட் தேர்வில் பாஸ் ஆன நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் காட்டி நம்ம மாணவர்களை வந்து நம்ம உற்சாகப்படுத்தணும், உங்களுக்கு வந்து திறமை இருக்குது, நீட் தேர்வு எழுதுறதுக்கு உங்களுக்கு முழு தகுதியும் இருக்குது, நீட் தேர்வில் நம்ம தமிழக மாணவர்கள் நிறைய சாதிக்கணும், நிறைய இடங்களை பிடிக்கணும் அப்படின்னு மாணவர்களை உற்சாகப்படுத்துங்க. அதை விட்டுட்டு எங்கள் தமிழ்நாட்டுக்கு நீட் வேணாம், எங்களால் நீட்லாம் எழுத முடியாது, எங்கள் மாணவர்கள்லாம் கோழைங்க அப்படிங்கிற மாதிரி மாணவர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் திமுக அரசே. திமுக அரசாங்கம் மறுபடியும் சொல்கிறோம், இந்த தனியார் கல்லூரி முதலாளிகளுக்காகத்தான் திமுக அரசாங்கம் இந்த நீட் தேர்வை எதிர்த்து கொண்டிருக்கிறது. இதனால் இறுதியாக அந்த பதிவில் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி, பெண்ணியம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டில் சமூகங்களுக்கிடையே கலவரங்களை தூண்டிவிடக்கூடிய அரசியல் வியாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான அரசியல் வியாதிகளை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இந்த சமூக நீதி, சமத்துவம், ஜாதி ஒழிப்புன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருந்தாலே இந்த நாடு உருப்படும்.
அவங்களெல்லாம் அந்த தமிழக மக்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாலே இந்த தமிழ்நாடு உருப்படும், தமிழ்நாட்டில் எந்த ஒரு கலவரங்களுமே ஏற்படாது. இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுறதுக்கு காரணம், பேசி ரெண்டு சமூகங்களுக்கிடையே பிரச்சனைகளை தூண்டி விடுவதற்கு முக்கியமான காரணமே இந்த தலித் ஓட்டு வங்கி. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 21% தலித் ஓட்டுக்களை வாங்கணும், அவ்வளோதாங்க விஷயம், வேற எதுவுமே கிடையாது. இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.